ப்ரோ, ஒரு 400 பேர் ஓடிட்டாங்க. அடுத்த ஆரம்பிங்க, அடுத்த கதையா? ஏண்டா நான் என்ன கதை புஸ்தகமாடா, சாப்டர் சாப்டரா சொல்றதுக்கு. என்னை பார்த்தா சொல்லு ப்ரோ ஏதாவது. சரி, பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா நீங்க? படிச்சது இல்ல. அப்புறம் எப்படி நீங்க ரிவ்யூ பண்ணுவீங்க நீங்க? ஏன் படமா பார்த்தா தெரியாதா? படமத்தை எப்படி ரிவ்யூ பண்ண முடியும்? கதை படிக்கணும்ல. ஏன் கதை படிச்சவங்க எல்லாம் தான் படம் பார்ப்பானா? ப்ரோ ஒரு சின்ன சஜஷன், நீங்க வந்து புக்கு கூட படிக்க வேணாம். இந்த விஜய் டிவி இந்த அதெல்லாம் ஒரு வருஷம் ஆயிரும். இதுவே ஆடியோவே இருக்கு பாருங்க யூடியூப்ல, ஒரு மணி நேரத்துல முடியும். கனியக்கா சொல்றதெல்லாம் அதெல்லாம் நிறைய நேரம் போற பக்கம் பிரசாந்த கலெக்ட் பண்ணிங்க. ஒண்ணு நீங்க படிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இல்ல அவருக்கு பிஸி ஷெட்யூல்ல முடியாதுன்னு வார்த்தை சொல்லிட்டேனே. அப்படி சொல்ல அந்த பிஸி ஷெட்யூல்ன்ற வார்த்தையே வரலையே சொல்லும் போது. நான் சொன்ன வார்த்தையே வரலையே, முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த வார்த்தையே வரலையே. நீங்க ஒரு நல்ல பொண்ணு அமையல, அதுக்கு நல்ல ஃப்ரெண்ட் பிடிக்கணும். இந்த மாதிரி தொத்தி விட்டுருங்க. இல்ல இவனுக்கு பாருங்க, இவனை பாருங்க, கல்யாணம் ஆகத்தானே போகுது. இவனை வந்து புரளியை கலப்பி பாருங்க, நல்ல ஒரு கிளவி கட்டி வச்சிருவேன் உனக்கு. ஆமாண்ணா கார்த்திண்ணா, நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னா சேலம் வருவீங்க. நானும் சேலம் தான், வாழ்த்துவேன். இவனை எனக்கு என்னமோ சதீஷ், இவனை கவர் ஆகி ஏதாவது எங்காவது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் ஜெயிலர் காஸ்டிங் மெசேஜ். நம்ம வந்து விவேகானந்தர் மாதிரி வாழ்ந்துருவோம். விவேகானந்தர் மாதிரி இல்ல. நான் கார்த்தி, நான் உங்கள்ட்ட 6 மாசம் முன்னாடி கேட்டேன் எப்ப கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இந்த வருஷத்துக்குள்ள நீங்க விவேகானந்தர் மாதிரி வாழ்ற, இப்ப எனக்கே பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க, எனக்கே முடிஞ்சிடும் போல. உன்னோட பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? என்ன எத்தனை டவுரி, எத்தனை பவுன் வாங்க போற? கார் என்ன காரு? கேட்டுட்டு இருக்கு சதீஷ். இல்ல ஜனா படித்த அழகான பெண் வேண்டும், அவ்வளவுதான் இப்போதைக்கு. படித்த அழகான பெண் வேண்டும், பெருசா மாதிரி இருந்தா போதுமா? இல்ல ஐஸ்வர்யா ராய் வேணுமா? இவருக்கு அழகா வேணும். எங்க எங்கம்மா என்ன வயசாவு ஜனா? 28ண்ணா. 28ஆ? ஒரே பையனா? இல்ல தம்பி இருக்கான். தம்பி இருக்கானா? அதான் சீக்கிரமா. இப்ப 28ண்ணா வயசாயிடுதானே. எந்த ஊரு சொல்லு? அப்படியே பொண்ணுங்கன்னு இருந்தா அப்படியே ஸ்பீக்கரை கொண்டு வந்து அப்படியே பேசி கேசி நிச்சயம் பண்ணுவோம். சேலம். 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 ஆமா, யாரா ஸ்பீக்கர் கொடுங்க. அந்த வழியை ஜனாவை மனமுழிக்க நினைக்கும் அழகான பெண்கள் வரிசையில் வரவும். பிரசாந்த் ப்ரோ, இந்த அந்தமானக்கா அவளை மூச்சு வச்சிருவோமா அவனுக்கு? ஜனா அவ்வளவுதான், 4 நாள்ல வந்து பைத்தியமே கொடியேறுவான் 1 மணிக்கு. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா ஜனா வந்து பிரசாந்த் அட்ரஸ் கொடுக்குறேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நேர்ல போயிட்டு அவர் ஏதாவது செஞ்சுட்டு ஒண்ணு ஜெயிலுக்கு போயிருங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. எனக்கு படத்துல காட்டுற மாதிரி வந்து நீ குத்திருக்கவே மாட்டேன். நெஜ குத்து குத்துனது இந்த நாயா தான் இருக்கும். கார்த்தி ரவிவர்மா தான் குத்திருப்பான். என்ன என்ன பழைய போட்டிருப்பான். எனக்கு இவ்வளவு சொல்றீங்க, கார்த்தி எனக்கு ஒரு பொண்ணு பாக்கலாம். யார் இவனுக்கா? இவனை பாக்கணுமே. ஆனா குடியாரனுக்கெல்லாம் யாரு பொண்ணு தருவாங்க ஜனா? இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல.
ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியல் குடிகார அவனுக்கு எல்லாம் வந்து யாரு பொண்ணு தருவாங்க, வாய் ஜாஸ்தி, பட்டக்ஸ் கொழுப்பு ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தியா இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளைய போய் பா ஒண்ணும் தெரியாத ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அது வந்து இவங்க கூட எல்லாம் வந்து வாழணும்ல என்ன ஒண்ணு பாவ தினம் இவங்க கூட எல்லாம் எவனாலும் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும், இங்கேயே 4 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் பண்றான். பாகுபலி மாதிரி போனீங்களாமே சொன்னாரு கையில பாட்டில் எல்லாம் வச்சுட்டு. இது இந்த எபிசோடு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டோம், நீ சிரிக்கிற நிறுத்தி கட் பண்ணு. வேற அதுதாங்க இருக்கல கரெக்டான மிக்சிங். பால் பவுடருக்கு வந்து தண்ணி தானே பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க பால் பவுடர் வந்து நீ தண்ணியில தான் போடணும், ஏன் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும், அப்பதான் ஆரோக்கியமா இருப்போம். என்னையா ஒரு 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 சென்ஸ் இல்லாம ஒரு கெமிக்கல் இன்ஜினியரோட நீ பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? கெமிக்கலா எது மிக்ஸ் பண்ணா பாடிக்குள்ள போய் என்னங்கிறது எனக்கு தானே தெரியும். பட் குடிகாரர்களே இல்ல இன்னும் குடிக்க போறவர்களே ஜென்ரல் அட்வைஸ், தண்ணி தான் இருக்கலயே பெஸ்ட் மிக்சிங். வேறெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த பெப்சி எல்லாம் ஊத்துறானுல ஆர்வத்துல அதெல்லாம் பாய்ச்சன ஆயிரு, சில சரக்கெல்லாம் குடிச்சா ஒரு பக்கம் இழுத்தாலும் இழுத்துக்கும் பாத்துங்க. அதெல்லாம் குழந்தையா இருக்கிற பண்ணிருப்பீங்க, பெப்சி இந்த கோகோ கோலா அதெல்லாம் ஜில்லுன்னு மிக்ஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் அது அந்த அது வந்து கசப்பு தெரியாம இருக்குன்றத ஆரம்ப காலத்துல குடிச்சிருப்பீங்க, குடிச்சு பழகணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுறணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மருந்து மாதிரி டானிக் மாதிரி எல்லாம் வருது இப்போ, ஆரோக்கியமா மூலிகை சரக்கெல்லாம் வருது. நாங்க ஒண்ணு ட்ரை பண்ணோம் ரீசெண்டா மூலிகை சரக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங்கே தேவையில்லை அதுக்கு, அது வந்து அப்படியே குடிக்கலாமா அப்படி ஒரு சரக்கு போல. பிரசாந்த் ப்ரோ நீங்க கண்டிப்பா எலனிடி லைக் லைக் வந்து எலனிடி எலனி ட்ரை பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. எலனியா இல்லங்க, இது டிராபிகானா ட்ரை பண்ணிருக்காங்க. டிராபிகானா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எலனியல ட்ரை பண்ணாமட்டீங்க? இல்ல இல்ல பண்ணல, பட் டிராபிகானா ட்ரை பண்ணிருக்கேன். எலனி ட்ரை பண்ணீங்க கண்டிப்பா, அது தோட்டத்துல எல்லாம் போய் அப்படிலாம் அடிச்சது இல்லைங்களா, அது அது ஒரு பிரச்சனை. விளம்பரத்துக்கு வரானுங்களே யூடியூபர்ல இளநீவே என்னமோ இது மாதிரி விக்கிறானுங்க, ஏதோ பெரிய இந்த சாக்கோ பார் மாதிரி விக்கிறானு. திஸ் இஸ் திஸ் கோகோனட், அது என்னது, அது என்ன என்னது, அந்த என்ன அந்த இளநீ விளம்பரம் ஒன்று வருமே இப்போ, அது பேர் கண்ட்ரி கண்ட்ரி டிலைட்டா ஏதோ? ஆ அதேதான் அதேதாங்க, கண்ட்ரி டிலைட் கோகோனட்ஸ், சிறந்த மரங்கள்ல இருந்து ஏதோ மரம் இவனுக்கு கண்டுபிடிச்சு நெட்டி என்ன ஊரா அங்கிருந்து வந்து இவனுக்கு அப்படியே சரிசமமாக கட் பண்ணப்பட்ட என்னடா உள்ள இளநீ தண்ணி போதா வேற ஏதாவது ஊத்தி வைக்கிறீங்களா? வீட்டுக்கே வந்து தராங்களாம் மேல. வெயிலுக்கு மட்டும்தான் எல்னி குடிக்கணுமா, எல்னி வந்து அவ்வளவு ஒரு கூலிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு ட்ரிக், அது அதை கண்டபடிக்கு இவனுக்கு அந்த கிறுக்கணுங்கள காலையில வாக்கிங் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 4 எல்னி குடிப்பானுங்க, இவனுக்கு போன வாக்கிங் அந்த எல்னிலேயே முடிஞ்சு போயிருமா அவர் சொன்ன. ப்ரோ ஏழனி கூட பரவாயில்ல ப்ரோ, நீங்க நம்மளோட ஊர்ல ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல,
அங்க வந்து ஒரு அஞ்சு ரவுண்ட் அடிச்சுட்டு நேரா அன்னபூர்ணால போய் ரெண்டு பிளேட்டு கேசரி திம்பானுங்க. ரெண்டு பிளேட் கேசரி திம்பானுங்க அன்னைக்கு எல்லாம் நான் பார்த்துட்டு மனசே விட்டேன். ரெண்டு கேசரி ஒரு காஃபி நல்லா குறைஞ்ச கொழுப்பெல்லாம் திருப்பி ஏத்தணும்ல. இருநூறு கிலோ 200 கேலரி பர்ன் பண்ணிட்டு வந்து 500 கிலோ ஏத்திட்டு போயிருவானுங்க. ஒரு காலத்துல மெரினா போயிட்டு இருப்பாங்க இவனுங்க பாத்தீங்கன்னா வாக்கிங் போறது ஏதோ பெரிய என்னமோ ஆம்ஸ்ட்ராங் நிலாவில இறங்குற மாதிரி போவானுங்க. மண்டையில ரெண்டு பேண்டு கையில நாலு பேண்டு அப்புறம் இவனுங்க பெரிய இசை வித்துவானுங்க. அந்த ஹெட்போன் இல்லாம நொட்டவே மாட்டானுங்க. அத்தச்சோட ஹெட்போன் ஒண்ணு அப்புறம் ஷூ அதுக்கு சாக்ஸ் வேற. அந்த ஷூ ஏண்டா ஷூ தான் 4000 ரூபாய்க்கு வாங்குறீங்களே, இந்த சாக்ஸ் தான் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது. அது 50 ரூபா சாக்ஸ் ஒன்று வாங்கிக்கிறது அது பூரா சுருண்டு. அதுல இவனுங்க அது இவனு இந்த அங்கிளுக்கு வாண்டடா நடப்பாடுங்க பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் இந்த டைட் ஷார்ட்ஸ் இவனுக்கு வாண்டடா போடுறானுன்னு நினைக்கிறேன். சில குரூப் பார்த்தீங்கன்னா நடக்கிறதே அது ஒரு மாதிரியா தான் ஒரு பொசிஷனிங் பண்ணிட்டு தான் நடக்கிறதே ஒரு மாதிரி டைப்பா. ஸ்லீவ்லெஸ் மறந்துட்டீங்க. ஸ்லீவ்லெஸ் ஆமா ஸ்லீவ்லெஸ் பண்ணிட்டு அக்கள் தெரியுற மாதிரி இப்படி கையை சுத்திட்டே தான் போறது அவர். ஏன்னா அவர் நிக்க மாட்டார் அவரு. அப்புறம் சில பைத்தியங்க ரிவர்சல் நடந்துட்டு இருக்குங்க சம்பந்தமே இல்லாம. அப்புறம் ஒவ்வொருத்தர் பீச்சுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த பக்கம் போய் ஏதாவது அப்படின்ட்டு இருப்பானுங்க. அப்புறம் இந்த மெரினால் மாதிரி எப்பவும் அந்த பக்கம் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட ஓகே எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த ரொம்ப இது இந்த கூட்டமா 4 அங்கிள் போவானுங்க, நகரவே மாட்டானுங்க. நீங்க நேரம் எருமசாணி எது எது கிடந்தாலும் சரி முதிச்சுட்டு என்னதான் பேசுவானுன்னே தெரியாது. அதுல இன்னொருத்தர் இருக்காரு நம்மளால ஒருத்தர் கால ரெகுலரா போற அந்த பெரிய ரேடியோ ரேடியோவே எட்டோன்ட்டு தலைவன் எடுத்துட்டு வந்துட்டு கையில வச்சுக்கோ அப்படி அது வாட்டுக்கு பாடு. தலைவன் வாட்டுக்கு ஒரு ரப்பர் செருப்பு போட்டு நடந்துட்டே இருப்பான். அதுல ஒருத்தர் தெரியுமா மெரினா போறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒருத்தர் ஓடுவார் காலில் வெறுங்கால ஓடுவாரு ரொம்ப ஒல்லியா இருப்பான் அப்படி. நான் எல்லாம் எம்ஜிஆர் சில வரைக்கும் நான் எம்ஜிஆர் சமாதிக்கு நடக்கிறதுக்குள்ள அவர் செக்ரட்டரியேட்லாம் 2 ரவுண்ட் அடிச்சிடும் அப்படி போயிட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு காலையில மட்டுமே ஒரு ஒரு ரொம்ப குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 கிலோமீட்டர் ஓடுவாருன்னு நினைக்கிறேன். ஒல்லியா வெறும் செருப்பெல்லாம் போட மாட்டேன் அப்படி, ஒரே இது சட்டை போட மாட்டேன் அவரு, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஒல்லியா இருப்பா. அப்படியே சக்க சக்க சக்கன்னு ஓடிட்டே இருப்போம் அப்படி. 4 மணி எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாரு நினைக்கிறேன். 4 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி வரைக்கும் நல்லா இருக்கும் வாக்கிங் மாதிரி ஒரு. ஆனா வாக்கிங் வந்து மெயினா என்னன்னா இந்த பாட்டு கரும்பெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் நினைச்சுக்கூட இந்த பாட்டு கேட்டுதான், பாட்டு கேட்டீங்கன்னா வாக்கிங் உடைய அந்த குவாலிட்டியே குறையும். ஆக்சுவலா காதுல வந்து அந்த அந்த இது சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரௌன் கலர் ஒன்று இருக்குமே ஜவ்வு, அது வந்து உள்ளிறங்கிரும் ப்ரோ. நீங்க அந்த ஹெட்போன்ஸ் பண்ணி இயர்போன்ஸ் போட்டு நடக்க நடக்க அப்படி உள்ளிறங்கிரும். இல்ல ப்ரோ அது நாம நான் பல பாட்டு சொல்ல போனா இப்ப போன் கால்ஸே நான் வந்து காதுல வைக்கிறது இல்லை ப்ரோ. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் போடுறது, அதுவே காதுல வைக்கிறது இல்லை. அந்த கரும்பு தேங்காதுல வச்சுட்டு அவருடைய ஸ்பீக்கர் இந்த நம்ம டைம் பாஸ் பேஸ் பேசுற மாதிரி தான் போன் காலமே இப்போ பேசுறோம். அண்டு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் என்னன்னாங்க அதுவுமே அகெயின் எப்படி சொல்றது ஒரு சொசைட்டியால திணிக்கப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அது. அது அது வந்து பாத்தீங்கன்னா நாம அன்னைக்கெல்லாம் என்ன நினைச்சோம்னா ஏதோ ஒரு சென்ஹைசரோ இல்லை வந்து ஒரு சோனியில ஒரு ஹெட்ஃபோன் வாங்கி காதில் மாட்டிட்டா உடனே நம்மளை வந்து ஊர் பணக்காரன் நினைச்சிரும் அப்படின்னு நினைச்ச காலமெல்லாம் உண்டு. பட் அது வந்து உங்களை சொசைட்டியில ஒரு எந்த அளவு உங்களை நிறுத்தது. நீங்க போஸ் வாங்குங்க இல்ல ஆப்பிள் என்ன இப்படின்னா இயர்பட்ஸ் அது என்ன வந்திருக்கா அதுவே வாங்கி போடுங்க. யூ ஆர் நோ ஒன் டு த சொசைட்டி. ஸோ அதுக்காண்டியெல்லாம் வாங்காதீங்க. பாட்டு கேட்குறேன்னா மெயினாக இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் வச்சு ஸ்பீக்கர்ல கேளுங்க மேக்ஸிமம். அதே மாதிரி அப்படியே வாங்குறனாலும் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிங்க. ஹெட்ஃபோன்ஸ் வேற இயர்ஃபோன்ஸ் வேற இருக்கிறதுலே பாய்சன் வந்து இயர்ஃபோன்ஸ் தான். இயர்ஃபோன்ஸ் தான் இன் இயர்ஃபோன்ஸ் அந்த காதுக்குள்ளே ஓடுறது இருக்குல்ல நீங்கள் மெயினாக போட்டிருப்பீங்களே உங்கள் லவரு கூட எல்லாம் பேசுறதுக்கு தெரியாம வெளியில கா இது பேச்சே கேட்காம இருக்கிறதுக்கு அது எப்பறம் அப்படி குசலமா பேசுறீங்க. அதெல்லாம் வந்து டேலண்ட். அது மெயின் அந்த ஓலா டிரைவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன் நம்மளை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டானுங்க. இப்படி பார்த்துட்டு கோடு சார் அப்படிங்களா ஆட தாருமே பண்ணப்பா அப்புறம் சாப்பிட்டியா அப்படியா ஓ சித்தப்பா வந்தாங்களா இவ்வளவுதான். இது இப்படி ஆரம்பிப்பான். 1.5 மணி நேரம் கார்ல இருந்தாலும் சரி அவன் அதை பத்திலாம் அவன் ஒரு உலகத்துல அங்க தனியா அங்க அங்க போயிட்டு இருப்பான். நான் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சட்னியாமா அதாவது காலையில் சட்னி அரைக்கிறதுலேருந்து ஒரு நாள் ஏர்போர்ட்டோ இதுக்கு போனேன் சட்னி அரைக்கிறது சட்னி அரைச்சி முடிச்சு அந்த அம்மா தோசை விட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போய் குளிச்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு குளிக்கிறப்பவும் இதில் தான் இருந்தா நினைக்கிறேன் அதுவும் ஹெட்ஃபோனில் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. எல்லாம் முடிச்சு அது வெளியில் வந்து சாப்பிட்டு கிப்ட்டு கிளம்புற வரைக்கும் இருக்குது
போற வரைக்கும் அப்படியே பேசிட்டே தான் இருக்காங்க, கண்டினியூஸா பேசிட்டே தான் இருக்காங்க நம்மளு. நவயுக கவரிமான் ராஜாவா என்ன ராஜாவோ சாமி. ஹெட்போன்ஸ் வந்து அப்படி யூஸ் பண்ணாதீங்க, காது வீணா போயிடும். எனக்கெல்லாம் இப்பெல்லாம் ஒரு லெஃப்ட் காது சுத்தமா கேட்காது, கேட்காதுன்னா ஓரளவு கேட்கும். அதுல இருந்து படம் பார்த்து பார்த்து அது டிமில் டிமில்னு முன்னாடி உட்காந்து உட்காந்து கேட்டு காதெல்லாம் ரொம்ப மந்தமாயிடுச்சு. ஒரு அளவுக்கு தான் கேட்கும், எனக்கெல்லாம் ரெண்டு காதுமே ஒரு அளவுக்கு லெவலாக தான் கேட்கும். இப்பெல்லாம் அந்த ஹெட்ஃபோன் போடுற பிஸ்னஸே கிடையாது. இப்ப வச்சிருக்கிறேன் ரொம்ப காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்லாம் வச்சிருக்கு, இயர்ஃபோன் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். போதுண்டா சாமி, இது வாங்க இது வேணா வாங்கலான்ட்டு இருக்கேன். அந்த ஆப்பிள் ஏதோ போட்டிருக்காங்க ஹெட்ஃபோன் நல்லா இருக்கு போல சொன்னாங்க, நான் ஐஃபோன் மாத்தலாமான்னு அந்த ஒரு யோசனையில் வேண்டாம் இருக்கிறேன். இந்த சாம்சங் வந்து போர் அடிக்குது, பட் எதுக்கு தேவையில்லாமல் காசை தண்டம் பண்ணணும்னு தோணுது. பார்ப்போம், ஒரு முடிவு வந்து தீர்க்கமான முடிவு எடுக்கணும் ரெண்டு மூணு நாள். இல்லாட்டி எவனா இந்த வாட்ச் எல்லாம் இந்த வாட்ச் பார்ட்டியெல்லாம் இருக்கானுங்களே இவனுங்கெல்லாம் வரும்போது கடைசிக்கு நீ காசு தரேன்டா, ஒரு ஐஃபோனாக வாங்கிட்டு வாங்க, நீங்கள் ஒன்றும் எனக்கு ஓசியில் தர வேண்டாம், கொஞ்சம் விலை கம்மியாகும், 20,000-30,000 டேக்ஸில் சேவ் ஆகும். குடிச்சிட்டா யார் ராஜீவே ஜாகர் மைட்டர், அதேதா அதேதா. யோ ராஜீவ் நீ எல்லாம் தெய்வையா பாரியா, நம்ம அதேதான் ஜாகர் தான், ஜாகரே தான். ஜாகர் வந்து நிறைய செலிபிரிட்டியோட 5,500 சரக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கும், அது மூலிகை நிறைய வந்து உள்ள ஏதோ கர்ப்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே உடம்பு ஒண்ணுமே பண்ணாது, அப்படி ஒரு சரக்கு அது ஜாகிறது. எல்லாம் இந்த இதுல ஜானி வாக்கரு இல்லாட்டி இதுல இருப்பானுங்க, என்எஸ்சியா என்எஸ்சி இல்ல இந்த இப்ப ஜாக் டேனியல்ஸ் இதுல இருப்பானுங்க. ஜாகர் மீட்டர் வந்து நிறைய பேர் தெரியாது, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சரக்கு. ப்ரோ இது நம்ம கேப்டன் படத்துக்கு இன்னும் ப்ரோ ஹைப்பே எதுவும் சுத்தமா இல்ல. என்ன ப்ரோ இல்ல ஹைப் என்ன பிரச்சனை, நிறைய படங்கள் வருது ப்ரோ. நீங்க மைண்டா பாத்தீங்கன்னா இப்ப ஆடியன்ஸ் எதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னா அடுத்து வெந்து தனி கார்டு ரெடியா வரா, வெந்து தணிந்தது கார்டு ரெடி ஆன உடனே அது ரிலீஸ் ஆன உடனே நீங்க பொன்னியின் செல்வன் வருது, அந்த பக்கம் நானே வருவேன் வருது. ஸோ மூணு பெரிய படங்கள் ஒரே மாசத்துல வருதுங்க. ஸோ அதை அக்காமடேட் பண்றதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கேப்டனு, ஸோ இதுல நடுவில் நம்மால் ஒருத்தன் வர்றான் பிரம்மாஸ்திரா, இதெல்லாம் என்ன ஆகுனே தெரியல ப்ரோ. இதுக்கு நானே வருவேன் வந்து கிளாஷ் பண்றாங்க பொன்னியின் செல்வன் கூட, அவ்வளோ நல்லா இருக்கு அவுட்புட் ப்ரோ. ஒரு ஒரு பெட்டு தான் ப்ரோ, சினிமாவே பெட்டு தானே. ஸோ பண்ணிதான செல்வராஜ் சார் பேட்டி எடுக்கிறேன் கிடையாது. அவங்க அவர் நமக்கு ஃபேமிலி, அவர் அதை கட்டி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் பேட்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சீரியஸாக, நான் சன் டிவியில் இருந்தப்போ பேட்டி எடுத்தது, நான் என் சேனலுக்குன்னு இது வரைக்கும் அவர் பேட்டி எடுத்ததே கிடையாது. கரெக்ட், நான் போகிறேன் கண்டிப்பாக. செல்வராஜ் சார் வந்து பேட்டி நான் இந்த வாரமே கொண்டு வரக்கு நான் ட்ரை பண்ணுறேன். யுவன் எடுத்திருக்கேன் ப்ரோ ஒரு தாட்டு, நான் பாவம் செல்வம் யுவனும் கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம், நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். செல்வா சார் தனியாக கிடைப்பார்னு நினைக்கிறேன், யுவன் தனியாக கிடைச்சாலும் கிடைப்போம். செல் பட் பார்ப்போம், நான் ரெண்டு பேருக்கு ட்ரை பண்ண போதும், நான் ட்ரை பண்ணுறேன். நான் தனுசன்னே கேட்டேன் என்ன பிரச்சனை, இந்த ஹைரார்க்கி தாண்டி போய் எடுக்கிறதா பிரச்சனை பிரதர். தனுஷன் வந்து கேட்டோம்னா அவர் வேண்டாம்னு சொல்ல மாட்டார், கண்டிப்பா கொடுத்துருவாரு. பட் என்னன்னா ப்ரோ சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, சிண்டிகேட் தான் ப்ரோ, அப்சல்யூட் தாண்டி இது வர மாட்டீங்க, அப்சல்யூட் சிண்டிகேட்ஸ் பிரதர், இதுல சந்தேகமே வேண்டாம். சிஆர்ஓஸ் இவங்க அந்த பெரிய சேனல் இதெல்லாம் அப்சல்யூட் சிண்டிகேட்ஸுங்க, அவங்கள தாண்டி வந்து கண்டென்ட் வந்து காசாக யாருக்குமே விட மாட்டாங்க. ஸோ அதுக்கு போகணும், அந்த சிண்டிகேட்குள்ளே நீங்கள் போகணும். இது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது, அப்பா மாதிரி நடிப்பானுங்க, ஐயோ நாங்களா அப்படி பண்ணுறோமா, ஐயோ நாங்கள் எல்லாத்துக்கும் ஃபேராக தானே சான்ஸ் தர்றோம் அப்படிங்குவானுங்க. அதுக்கு சத்தியமாக கிடையாது. அண்ட் இன்னொன்று பெரிய படங்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய சேனல்களுக்குள்ளெல்லாம்
நிறைய பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இப்போ ஆகுது பிரதர். ஸோ அதங்காட்டிக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க நமக்கெல்லாம் பேட்டியெல்லாம் அதெல்லாம் ஏதாவது வரும் ப்ரோ. நாமளா இப்போ இப்போ ஆரியா சார் இருக்காருன்னா அவர் வந்து பர்டிகுலராக நம்ம ஃப்ரெண்ட் அப்படிங்கிறங்காட்டி கொடுத்தாங்க இந்த இந்த படம்லாம், இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பேட்டியுமே இப்படி தான் இருக்குதுங்க ப்ரோ. அவங்க கண்டென்ட் கலந்து கூட பரவாயில்ல ப்ரோ. இப்போ லைக் போய் நின்னுட்டு ப்ளீஸுங்க எனக்கு இன்டர்வியூ தாங்க, அது எதுக்குங்க? அப்படியே அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதை நம்ம பண்ணுறது கிடையாது. பட் உடையும் பிரதர், இதெல்லாம் உடையும் பிரதர், எல்லாம் உடையும் பிரதர். எது இதெல்லாம் பெருசுன்னு நினச்சோமோ எல்லாம் உடையுது பிரதர். உடையும் இந்த ஆணவமெல்லாம் உடையும் ஒரு நாள் உடஞ்சு அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்துக்கும் வந்து பாகுபாடு இல்லாமல் இன்டர்வியூ தர்ற நாள் வருங்க. ப்ரோ அவங்களாம் வாண்டடாக வந்து கிரிஞ்சாக வந்து போஸ்ட் போடுறானுங்க ப்ரோ எல்லாமே. வியூஸ் கதை பார்க்கவே சீக்க முடியுது. இப்போ கல்யாணம் நடந்தது, இப்போ லைக் ரீசெண்டா ஒருத்தருக்கு ஒரு மேரேஜ் நடந்ததுல ஒரு ப்ரொடியூசருக்கு பேர் சொல்லுவானா, அவரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த போட்டோ பார்க்கும்போது நல்லா இருந்தது, ஓகே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு அவங்க போட்டு இன்டர்வியூ எடுத்து எடுத்து அவங்கள வந்து கிரிஞ்சு பண்ணி இப்போ அவங்க பூரா வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ எது கூட புரியல. இப்போ ரீசெண்டா ஒருத்தருக்கு மேனேஜர் ப்ரொடியூசருக்கு பேர் சொல்லாமான்னு தெரியல. ஆமா ஆமா நம்ம இவரு. ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. அவரு அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போட்டோ பாக்கும்போது நல்லா பிளசண்டா இருந்தது, ஓகே கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு இருந்தது. அது திருப்பி தெரியுதுங்களா? அதை மாத்தி மாத்தி உலகத்திலேயே ஏதோ அதுதான் சென்டர் ஸ்டேஜ் மாதிரி உட்காந்து தலகில உட்காந்து 15 இன்டர்வியூ. நான் என்ன கேக்குறேன், அது ஏன் அவ்வளவு ஓவர் டூ பண்ணுங்க? அதோட அவசியம் என்னங்கறத என்னோட கேள்வி. சீரியஸ் தேர் பர்சனல் லைஃப். இஃப் யூ வாண்ட் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ எடுங்க, அதுவே ஜாஸ்தி. இல்லைன்னா அவங்க ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் சென்சிபிளாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது அவ்வளோ உட்காந்து ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இன்னொன்றுங்க, அது என்ன ஆகும்னா, சி இதெல்லாம் வந்து மன வாழ்க்கையில் வந்து பிரச்சனை ஆகும் பிரதர். நான் சொல்கிறேன், மேரிட் லைஃபும் பப்ளிக் லைஃப் அது ஒரு கொடூரமான ஒரு 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 கொடூரமான ஒரு காம்பினேஷனுங்க அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளை பற்றி என்னென்னமோ சொல்லிடுவானுங்க பிரதர், என்னென்னமோ சொல்லிடுவானுங்க. நம்ம ஃபேமிலிக்கு சம்மந்தமே இல்லாதெல்லாம் உள்ள இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ இப்போ என்னா, இப்போ இந்த பேட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவங்க வாழ்க்கை வாழும்போது நாளைக்கு ஏதோ சின்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பேட்டியில் எதுக்கு அதை சொன்னீங்க, இந்த பேட்டியில் இது சொன்னீங்கன்னு சண்டை வரும். பட் ஐ திங்க் போத் ஆஃப் தம் ஆர் வெரி மெச்சூர்டு. நான் ஒரு ஒன்றும் தெரியாத ஆட்கள் கிடையாது. ஸோ ஐ திங்க் தே கேன் ஹேண்டில். ஏன்னா ரெண்டு பேருமே மீடியாவை இந்த வெளிச்சத்தை வந்து விரும்புகிற ஆட்கள். ஸோ விரும்பாத ஆட்கள் இல்லை. ஸோ தென்னோ இதில் திரும்பி என்ன வரும், எந்த கல் போடுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதனால அது ஈஸியா ஃபேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அவங்க एक्चुअली பிக் பாஸ் வர போறாங்களா அவங்களுக்கு சிசி? அப்படியே ஓ அது அது கறியா? அருமை. பிக் பாஸ்ல தெரியாம கூட போயிர கூடாதுங்க. ஐயோ நான்லாம் பண்ண நாளே நாள் தான் பிரதர், நாலு நாள் எவ்வளவு அடிச்சிருவேன். ஏய் இவன் சூப்பரா, இவன் அபிஷேக் ராஜா நீங்க பாத்தீங்களா? டான்ஸ் சூப்பரா இருந்தாமுல. இது மிலிட்டரி கட்ல வந்து ஆடிட்டு இருக்கான் பாத்தீங்களா? என்ன விஜய் டிவில ஜெய் ஹிந்த் ஜெய் தாய் மணிக்கொடி அந்த மாதிரி எதுவும் பாட்டு ஒன்னு சொல்லணும். அபிஷேக் அபிஷேக் ராஜாவோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சீக்கிரத்துல வரும் நினைக்கிறேன், பாருங்க எல்லாம் மிரண்டுருவீங்க. சீரியஸா சூப்பரா பண்ணிருக்கோம். பரவாயில்லையா, அவன் ஜெயிச்சா தப்பு இல்லையா? அப்புறம் அடுத்தது நான் தானே ப்ளூ சட்டை நியாயமா ரெண்டாவது படம் நான் தான் எடுத்துக்கணும். சரி பரவாயில்ல, என் தம்பி அபிஷேக் ராஜா ஜெயிக்கிறான், தப்பு இல்லை. பாருங்க வரும்போது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஓ உனக்கு நீ படமே பாட்டியா? நீ இல்ல 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 படமே இன்னும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் எடுக்கலையா? அதை மட்டும் பார்த்த இன்னும் எடுக்க ஆரம்பிக்கலையே. ஓ அப்படியா? லுக் மட்டும் ஃபர்ஸ்ட் லுக் லுக் மட்டும் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ஷூட் ஷூட் பண்ணி பண்ணிருக்காங்க. லுக்க ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் படம் எடுக்க போறானுங்க. பரவாயில்லையா, ஒரு ஆல்ரெடி எடுக்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் ஏ வித்தியாசமா இருக்கும், ஃபர்ஸ்ட் லுக் ஏ வித்தியாசமா தான் இருக்கும். ஆதினா நீங்க கூட 10 லட்சத்துல ஒரு படம் எடுக்கறீங்க, என்னாச்சு? யாரே
நீங்க தானா 10 லட்சம் ஒரு படம் எடுக்கிறேன் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். நானா சொன்னேன். ஆமா ஒரு மாசம் இருக்கும். பாலாஜி சார் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு மாசம் இருக்கும். ஏதோ கடைசிக்கு ஒரு 2-3 லட்சமா வரணும்ல ஒரு 7 லட்சம் பத்து லட்சத்துல எடுத்து கொடுங்க எடுக்கிறேன் அப்படிம்பாரு. யாரா கதை எடுத்துட்டு வாங்க 10 லட்சத்து பட்ஜெட்டுக்கு நல்ல படமா அதாவது நீயா வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன நீ வந்து உன்னுடைய வன்மத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நாம அதை நிச்சயமா பண்ணுவோம், 100% பண்றோம். அதுக்கான காலம் நேரம் சரியா வரும்போது தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அபிஷேக் டைரக்ஷன்ல சப்போஸ் உங்களை நடிக்க கூப்பிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தாராளமா வர்றேன் தம்பிங்க வேண்டானே. இதுல என்னது, என் தம்பி படம் எடுக்கிறான், நம்மளால முடிஞ்சது போய் அந்த படத்துக்கு பண்ணிட்டு வரணும்ல, சிறப்பா பண்ணிடுவோம். வந்து அவருடைய அவருடைய இன்டெலிஜென்ஸ் இன்டெலெக்சுவல்னஸ்க்கெல்லாம் நாம வந்து செட் ஆகாம வாய்ப்பே கிடையாது நினைக்கிறேன் எனக்கு. பட் என்னை நடிகனா கூப்பிட்டா கண்டிப்பா போவேன், கண்டிப்பா நடிச்சிட்டு வருவேன். இதுல என்ன, அதெல்லாம் டவுட்டே இல்லை. ப்ரோ நீங்க வராத படம் செஞ்சிருக்கீங்களா? பிரதர் இருக்கு, ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன், அண்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்மு, அது ஒரு பெரிய ரோல் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சில ஒன்று கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன், இன்னொன்று பேசிகிட்டு இருக்கிறேன். கரண்டில் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், சோ படம் அவ்வளோதான் ப்ரோ, அளவாக தான் வருது. இன்னும் பெருசாலாம் வந்து தட்டா தட்டால் புட்டால்லாம் ஒன்றும் வரதில்லை. பட் ஓகே, ஹாப்பி பிரதர். எனக்கு அந்த பொய்க்கால் குதிரையை தேங்க்ஸ் பா எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் அந்த கேமரா கான்சியஸ்னஸ் வந்து சுத்தமா அது அப்படியே கம்மி ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த அந்த நர்வஸ்னஸ் எனக்கு கேமரா அதோட பவர் என்னன்னு புரிய புரிய இன்னும் ஆக்டிங் நல்லா ஆகுதுங்க. இப்போ ஒரு படத்தை நடிச்சிருக்கிறேன், அதோட ரெண்டு டேக் தான் மேக்ஸிமம், அவ்வளோதான் டக்குன்னு முடிச்சிருவேன். ஏன்னா அந்த கேமரா ரொம்ப பவர்ஃபுல்னு புரிஞ்சிச்சிட்டாலே உங்களுக்கு, நீங்கள் அரி அலெக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஒரு மூச்சு காற்று விடுறது இருக்குல்ல, அதில் கூட உங்களால் வேரியேஷன் காமிக்க முடியும் அந்த ஃப்ரேமில், அந்த 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 பெரிய ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதில் கூட அதுதான் அந்த நடிகர்கள் வந்து புரிஞ்சுக்கிற. ஸோ அது இப்போ புரியுது, இப்போ அந்த கேமரா வச்சாங்கன்னா நமக்கு புரியுது, ஓ ஓகே இதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று ஹார்ட் பீட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. அப்போல்லாம் நீங்கள் எஃப்ஐஆர் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பயங்கரமான உள்ள ஒரு நர்வஸ்னஸ் ஆயிரும். ஒரு 2வது டேக் 3வது டேக்குங்கிறப்போ ஒரு மாதிரி நான் இல்லாத ஒரு பர்சன் அங்கே நடிச்சிட்ருப்பான், அது நமக்கே ஃபீல் ஆகும். எனக்கு அது எஃப்ஐஆர்லாம் அவர் மனுஷர் சொல்லுவார் நல்லா நடிச்சிருக்கேன்னு, பட் எனக்கெல்லாம் என்ன என்ன கேட்டிங்கன்னா எனக்கு திருப்தியே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ அது ஓரளவுக்கு புரியுது, இன்னும் கொஞ்சம் சட்டில் ஆகணும். அதே மாதிரி ஸ்பீடாக பேசக்கூடாதுங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா, அவசரமாக பேசவே கூடாது, ஏன்னா டப்பிங் வந்து அவ்வளோ டஃப் ஆயிரும். ஸோ அது அது எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே புரிய ஆரம்பிக்குது. ஐ திங்க் ஒரு 2-3 படங்கள் அப்படிங்கிறப்போ ப்ராப்பரான ஒரு நடிகனாயிரும்னு நினைக்கிறேன் நான். ஏ கார்த்தி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரையே தான் நடிக்க வைக்கலாம்ல. எனக்கே ஒன்றும் வாய்ப்பு தர மாட்டேறான். இப்போ நான் எடுக்கிறதே பிச்சை, இந்த பிச்சையில் பாதி தட்டை வந்து அவனுக்கு தர முடியுமா? ஏங்க அப்போ இவனுக்கு என்னங்க, இவனுக்கு சுரேஷ் காமாச்சி இவனுக்கு எல்லாம் டைரக்டாகவே இவனுக்கு ப்ரொடியூசர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க இவனுக்கு. இவன் கேட்டால் ஹீரோவே வச்சு பண்ணுவாங்க. வந்துட்டு காதல் மன்னன் கார்த்திக் அப்படின்னு படம் பண்ணு எடுப்பானுங்க, விக்கி கிக்கு வச்சுட்டு வருவான். அபிஷேக் ராஜா எது கீழே விழுவுறான் மேல எந்திரிக்கிறான் என்ன சூப்பரா பண்ண டான்ஸ் ஆடி இருக்கானே
அதான் ஏன்னா உனக்கு புரியுதா, நல்லா பண்ணிருக்கேன் பாரு, நான் கூட பாத்துறேன் ஆச்சரியப்பட்டேன் நானு, செமையா பண்ணிருக்கேன் ஆளு, ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணிருக்கீங்க நீங்க தான் ப்ரோ. அப்பப்ப வர்மத்தை கேக்குறீங்க, நீங்க தான் அப்பப்ப வர்மத்தை கேக்குறீங்க. என் தம்பியா? யோ, இப்போ நீ என்ன பண்ற? இப்ப நேத்து வந்து நான் வந்து ஒரு குடியாரன்னு வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்றேன், இன்னைக்கு வந்து ஜாலியா பேசுறீங்க, அந்த மாதிரிதான் நீ வந்து இப்ப தவறான ஒரு மனிதன் தான் நீ, பட் இருந்தாலுமே நான் ஒரு நண்பனா இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான். என்ன பண்றது, காலத்தின் கட்டாயங்கள் நம்ம வந்து சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, அந்த மாதிரி சில காலத்தின் கட்டாயங்கள். அம்சிகரஜா பாருங்க, ரிவ்யூ பண்றான், டான்ஸ் ஆடுறான், அடுத்து படம் எடுக்கவான், மல்டி டேலண்ட் தான், வெரி வெரி டேலண்டட். நாமளும் தான் பண்றோம், ஏன் நம்ம டைம் பாஸ் பேஸ் பண்றோம், ரிவ்யூ பண்றோம், படம் நடிக்கிறோம், நம்ம அதை விட டேலண்டட். பாட்டு பாடுறேன், பாட்டு ஒண்ணு கம்போஸ் பண்ணி ஆகணும், வர வர கூடி விரைவில் வருது, ஒண்ணு ஒண்ணு பண்ணி கலக்கணும். அப்படி வந்து உள்ள வந்தா அப்படி சும்மா யா, இவனுங்க பண்றதை விட நம்ம நிச்சயமா நல்ல பாட்டு பண்ணிடுவோம், உறுதியா ஒரிஜினலா இருக்கு, தப்பா இருந்தாலும் ஒரிஜினலா இருக்கும். டியூன்லாம் வந்து இந்த ஆட்டோ டியூன்லாம் போடாம, டொண்டக்கா போடாம, புதுசா இருக்கணும் டியூனு, சும்மா சட்டப்பட்ட 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 சட்டப்பட்டன்னு வரணும், அப்படி வந்து அப்படியே சும்மா ஸ்னூப் டாக் மாதிரி ஆயிரணுமா மனவன். என்ன கருத்து, தமிழ் இண்டிபெண்ட் மியூசிக்ல ஸ்னூப் டாக் மாதிரி ஆயிரணுமா மனம்? இப்ப பாதி எல்லாம் 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 சேர்ந்து பண்றோமா? வாய் இருக்கேன்னு இந்த நாய் என்னென்னவோ பேசிட்டு இருக்கு. எங்க மைண்ட் வாய்ஸ் அப்படி கேட்டுச்சு என்ன? பொன்னியின் செல்வன் அது வந்து படம் வரணும், இல்லைன்னா உள்ள ஒண்ணுமே தெரியல. கரிகால, வந்தியத்தேவன், நந்தினி, சாலினிட்டு நிறைய என்னமோ சொல்றாங்க, நமக்கு என்னன்னு தெரியுது. பாருங்கண்ணா, ஒரு மணி நேரம் தான் ரிவ்யூ வரும் சில இதெல்லாம், அது ஒரு மணி நேரத்துல ஃபுல் கதை இல்ல இல்ல, அது நான் பாத்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஜிஸ்டா வந்து கேட்டுருவேன், நம்ம படிச்சவங்க கிட்ட உட்காந்தோம்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல அந்த கதை என்னன்னு சொல்லிடுவாங்க அவங்க. சோ அதை நம்ம மாத்திட்டாங்க பாத்தீங்களா, ஆதித்ய கரிகாலன்னு இருந்தது இப்ப ஆதித்ய கரிகாலன் மாத்திட்டாங்க. பொன்னியின் செல்வன் கரெக்டா சொல்றீங்களா, யாருக்கு அந்த திறமை இருக்கிறது? எனக்கு தெரியும், தெரியும், சொல்ல தெரியுமா? ஒன்றரை சொல்லணும், அது யாராவது பிடிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, நீ சொல்ல வேண்டாம், இல்ல எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, ஏன்னா கதை ஆடுறான், ஒரு இடத்துல டிராவல் ஆயிட்டு ரிட்டர்ன் இங்க வரும், சோ கரெக்டா கோர்வையா சொல்ல தெரியாது. இல்ல அது பிரச்சனை இல்ல, அவன் அதை என்ன சொல்றேன், ஒருத்தன் வந்து ஆரம்பிங்க, அப்புறம் கொஞ்சம் இடரும் போது வந்து யாராவது ஒருத்தர் அவர் தெரிஞ்சவங்க உள்ள வந்தாங்கன்னா அப்படியே பேசுவோம். ஏ ஃபன்னா இருக்குயா, சீரியஸா பொன்னியின் செல்வன் அப்படின்னா பேசலாம், பேசலாம். ஆமா ப்ரோ, வீக்கெண்ட் நிறைய பேர் வருவாங்க. யோ, டைம் பாஸ் இங்க பாரு, நீ நீ இப்பவே வந்து ப்ரொமோஷன் அமௌண்ட் கெவியா பேசு கார்த்தி, டைம் பாஸ் ஐபன் PS1 அப்படின்னு போடு. யோ சிரிக்காதயா, ஒரு அமௌண்ட் கேளுயா, உனக்கு தருவானுங்கயா, லைக்கா தானயா கேட்டோம், கேளு கட கேளு, கேட்டு நம்ம ஏதோ வாங்க. சரி ஓகே, அப்ப நீ ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி ட்விட்டர் போட்டு ரெடி பண்ணுங்க, அன்னைக்கு ஆரம்பிப்போம். நாளைக்கே ஆரம்பிப்போம், என்ன பெரிய டேட், உலக டேட், நாளில இருந்து ஆரம்பிப்போம், நாளைக்கு நாளைக்கு. ஓ அப்படியே, ஆமாண்ணா, ஒரு மணி நேரம் வீடியோ தானே, ஆடியோ கேட்ட போதே எல்லாம் ஞாபகம் வந்துரும். பேசாமா இல்ல, அப்ப நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படியே வச்சிரமா, முன்னால நாள் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் பேசினா அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆமா, அப்படியே கதை சொன்னா பிரசாந்த் ரிவ்யூ பண்ணிடுவார் ஆன்லைன்லயே, அப்படியே கதை ரிவ்யூ எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருவோம். என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்ன குடையுது? இல்ல ப்ரோ, அது ஒண்ணா வச்சுக்கோன்னு தான் சொல்றேன் நானு. ஓகே ஓகே, பண்ணி கல்கி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணுவோம், அதுக்கப்புறம் மணியத்தை ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே,
என்ன ஒரு சிரிப்பு இவனுக்கு, வாயில வச்சிருந்தாங்க அவனுக்கு மனசுல இருந்து சிரிப்பு வருது பாரு, செம்ம டைமிங் ப்ரோ அப்படிங்கிறான் பாரு. டேய் ஆனா டேய் சினிஸ்டர் ஸ்டார்டிங்களா டேய்? இல்ல ப்ரோ, அது சூப்பரா இருந்தது. அந்த பாத்ரூம்ல உட்கார வச்சு அப்படியே உடம்புல கூடு கூட எவ்வளவு பெரிய இருந்தா ஒரு வெட்டு ரெண்டு வெட்டு இல்ல, ஒரு 60-70 வெட்டி வெட்டி இருப்பான் போல. அவ்வளவு கோபமா கொடூரமா வெட்டி இருக்கான். எவன் வந்து நம்மள ஸ்டார் போடுறானோ அந்த நெத்தியில ஸ்டார் போட்டிருப்பா. இல்ல எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு ப்ளூ ஷர்ட் என்ன, அவனை கொண்டுட்டு தான், அவரை கொண்டுட்டு தான் என்கிட்ட வருவான். அவர் சாகிறப்ப நான் இங்க ஓடிடுவேன். எப்படியா தர்மமே இல்லாம என்னை வந்து கொல்லுவானுங்க? ஒரு நியாயம் பண்ண மாட்டேன். கொலை எதுதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்ல? இல்ல அவருதான் ரெண்டாவது, அடுத்து மூணாவது கிறிஸ்டோபர். இல்ல இல்ல அப்படி பார்த்தா கிறிஸ்டோபர் தான் ஃபர்ஸ்ட் கொல்லுவானுங்க, அது பிரச்சனையே கிடையாது. இல்லையா ப்ளூ சட்டையில தாண்டி போயிருவாரு கிறிஸ்டோபர். அமெரிக்கால தான் முதல்ல கொலை நடக்கும், இதுல வரும் இந்த சன் நியூஸ்லயே. அது அமெரிக்காவில் இந்திய இளைஞர் படுகொலை அப்படின்னு அதுல தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டோபர் மூஞ்சி போடுவாங்களாம், ஓஹோ அப்பவே நம்ம வந்து உஷாராயிரும், இங்க அடுத்த வந்து கில்லர் இங்கதான் வரப்போறான் அப்படின்ட்டு நாம உஷாராயிக்கோம். விரல வெட்டி தொங்க விடுறானுங்களாம், வேட்டையாடு விளையாடு மாதிரி எலுமிச்சங்காயோட. எப்போ ப்ரோ அவரு ப்ளூ சட்டை, அவருக்கு வந்து சினிமால யாரு பேதா ப்ரோ அவ்வளவு கண்டு எல்லா படத்தையுமே மோசம் சொல்றாரு. அப்படி கிடையாதுங்க, அவருக்கு தெரிஞ்சது அவர் அப்படித்தான் இருப்பாரு. என்னங்க இல்ல ப்ரோ, அதுக்கு ஏதாச்சும் ஒரு படமாச்சு ஒரு லா ஆஃப் ஆவரேஜ் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் கூட சொல்லியிருக்காரு, சொல்லுவாரு. கம்மியா நிறைய படத்தை சொல்லியிருக்காருங்க. எனக்கு அறிவி ஞாபகம் இருக்கு, அப்புறம் இந்த ஆனந்தி சொல்லுவாரு ப்ரோ. அவர் ஸ்டைல் என்னன்னா ஒரு தடவை பாக்கலாம் அப்படின்னாலே அவரு அவரோட ஸ்டைல் அது வந்து சூப்பர்னு அர்த்தம். சோ அது அவரோட ஒரு மீட்டர் வச்சிருக்காருல, அந்த மீட்டர்ல தான் அவர் சொல்லுவார் அர்த்தம். சரி முடிக்குமா? ஓகே டன், குட் நைட். இந்த பொலிஞ்சல் ரெடி பண்ணுங்க கதை ஸ்டோரி நரேஷன். ஆ ஓகே.